Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ட்ரைகலர் தோசா. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 கரண்டி தோசை மாவு எடுத்து வச்சுக்கணும். நம்ம 3 தோசை செய்ய போறோம். அப்புறம் கேரட்ட பொடிசா நறுக்கி மிக்ஸில போட்டு ஒரு கேரட் எடுத்த அப்புறம் மிக்ஸில போட்டு அரைச்சி லேசா உப்பு சேர்த்து வச்சுக்கணும். இது அரைச்ச தேங்காய், தேங்காயோட சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி, கொத்தமல்லி இல்லனா புதினா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா தண்ணியை விட்டு அரைச்சி அதுல கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கணும். தோசை மாவுல ஏற்கனவே உப்பு இருக்கும், இருந்தாலும் இது நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றதுனால தோசை உப்பு கம்மியான மாதிரி இருக்கும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ நான் அந்த கேரட்டோட அரைச்சி வச்சிருக்கிற கேரட்டோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து தோசை மாவு ஒரு கரண்டி விட்டு கலந்து வச்சிருக்கேன். அடுத்தது தேங்காய், அரைச்சி வச்ச தேங்காயோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து தோசை மாவு ஒரு கரண்டி சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி ஆர் புதினா எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி அரைச்சி கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு ஹாஃப் இல்லைன்னா 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டு கொஞ்சம் உப்பு கலந்து ஒரு கரண்டி தோசை மாவு விட்டு எடுத்து வச்சிருக்கேன். நெய் எண்ணெய் எது வேணாலும் விட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம தேங்காய் தோசைய விடலாம். நெய்யை விட்டுக்கலாம். இப்போ உங்களோட ட்ரைகலர் தோசா ரெடி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவலா செய்யற தோசையோட கேரட் தேங்காய் கொத்தமல்லி இருக்கிறதுனால ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு, உங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தேங்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அண்ட் கொத்தமல்லியில நார் சத்து நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஹிட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.